ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் கிண்டி இன்ஸ்டியூட்ல இருக்கிற அந்த மருத்துவமனையில ஏற்கனவே சென்ற அரசாங்கம் பத்தாண்டு காலமாக ஆண்டிருக்கிற அந்த அரசாங்கத்தில ஒன்றிய அரசினுடைய நிதியில இருந்து அங்கே முதியோருக்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்று ஒரு தனி மருத்துவமனை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு அந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருந்தது. அந்த மருத்துவமனை கட்டப்பட்ட உடனே அப்பொழுது கொரோனா காலம், எனவே கொரோனா காலம் என்கிற காரணத்தினால் கொரோனா நோயாளிகளை இதை வைத்து மருத்துவம் செய்வது என்று அரசு முடிவு செய்து கொரோனா வார்டாக மாற்றினார்கள். இப்போது கொரோனாலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், எல்லாம் கொரோனாலாம் ஓடிடுச்சு. நம்முடைய மக்கள் நலத்தினுடைய அயராத உழைப்பு, முதலமைச்சருடைய ஆலோசனை, அவருடைய ஆணை, இன்னைக்கு கொரோனா என்பது தமிழ்நாட்டை வந்து பார்க்கிற அளவுக்கு, சிண்டி பார்க்கிற அளவுக்கு எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ அது மீண்டும் அதை முதியோர் அந்த மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்முடைய சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்கள் முடிவு செய்துவிட்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் அந்த மருத்துவமனையை போய் அவர் பரிசோதித்திருக்கிறார். அப்பொழுது கட்டடத்தில் கை வைக்கிற பொழுது ஊசி வேலைகள்லாம் சரியில்லாமல் மண் அப்படியே அந்த மணல்லாம் சரிந்திருக்கிறது. அது நான் வெளியூரில் நான் சுற்றுப்பயணத்தில் அப்பொழுது மதுரையில் இருந்து நானும் சுற்றுப்பயணத்தில் பார்த்தேன். எனக்கு தொடர்பு கொண்டார்கள். உடனே முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இப்பொழுது அந்த கட்டடம் உறுதித்தன்மையோடு தான் இருக்கிறதா, முறையாக கட்டப்பட்டிருக்கிறதா, தரமோடு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக துறையின் சார்பாக ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். அந்த குழுவினுடைய தலைவராக ஐஐடியினுடைய இரண்டாவது டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர், அவர் பேர் வந்து மனு சந்தானன் பேர், அவருடைய தலைமையில் அதேபோன்று டிசைன் பிளானிங்னுடைய சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்ட் இன்ஜினியர் வாசுதேவன், அதனை தொடர்ந்து சி பாலமுருகன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த குழுவினுடைய ரிப்போர்ட் வந்தவுடனேயே முதலமைச்சரிடம் கொண்டு ஆலோசனை செய்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். 2021 நவம்பர் மாதம் இதே சென்னையில் என்றைக்கு இல்லாத அளவுக்கு பெரும் மழை பெய்தது. அப்போது ஒரு நாள் இரவு நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மறுநாள் காலையில் வர சொன்னார். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஈக்காத்தாங்கல் பகுதியில் அப்பொழுது நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம். அப்படி ஆய்வு மேற்கொண்டதில் அம்பாள் நகர் பகுதியிலே அதிகமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது, அந்த தண்ணீரை உடனே அதற்கு வழிகால் கட்டி அதை உடனே வெளியே அறுப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். துறையின் சார்பாக அந்த ஆலோசனை மேற்கொண்டு 400 மீட்டர் நீளம் 3 கோடி ரூபாய் திட்டத்தில் காங்கிரீட் வடிகால் கட்டப்பட்டு இப்பொழுது அங்கே தண்ணீரே இனி சூழாத நிலையை உருவாக்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலேயே அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நம்முடைய சென்னையுடைய கார்ப்பரேஷன் இருக்கிற 13வது டிவிஷன் 12வது டிவிஷன் இந்த 2 டிவிஷனும் இணைக்கிற இந்த பகுதியில் இந்த மடுவங்கரை பகுதி, குறிப்பாக மடுவங்கரை பகுதி, மசூதி காலனி, வண்டிக்காரன் தெரு போன்ற பகுதியில் மழைக்காலங்களிலே அதிகமான இங்கே தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்களுக்கு மிக அசௌகரியமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கு இப்பொழுதே மழை இல்லாத காலங்களிலே இதற்கு முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவரும் நானும் நம்முடைய கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் அவர்களும் பேடியவர்களும் நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டோம். அந்த ஆய்வு மேற்கொண்ட வகையில் மடுவங்கரையில் இருந்து ஜிஎஸ்சி சாலை வழியாக அது ஒரு ஜிஎஸ்சியில் ஒரு கல்வெட்டு கட்டப்பட்டு 650 மீட்டர் தூரம் வடிகால் அமைத்து அதை அடையாறிலே கொண்டு விடுவதன் மூலமாக இந்த தண்ணீரை முழுமையாக அப்புறப்படுத்த முடியும் என்ற ஒரு நிலையை இப்போ எடுத்திருக்கிறோம். பொதுவாக ஏற்கனவே தமிழக அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மழை வருகிற பொழுது சென்னையில் எங்கும் தண்ணீரே சூழக்கூடாது என்ற ஒரு ஆலோசனையும் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வை நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மேற்கொண்டோம். இதற்கு உடனே இதுக்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு இந்த 12வது டிவிஷனும் 13வது டிவிஷனும் குறிப்பாக மடுவங்கரையில் ஏற்கனவே தொடர்ந்து தேங்கி கொண்டிருக்கிற தனி உடனே அப்புறப்படுத்துவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்து இந்த ஆண்டே இந்த பணிகளை நாங்கள் துறையின் சார்பாக தொடங்குவோம்.